வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். அரசியல் அரசியலில் வந்து எமர்ஜென்சி பீரியட்ல இருந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். என்னதான் அரசியல் பண்றாங்கன்னா நமக்கு ஒன்றும் புரிஞ்சு சாக மாட்டேங்குது. இங்க ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு சம பேர். அவர் இதே வந்து என்னன்னா பை எலெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட். அவர் முதல்ல தன்னுடைய எம்பி பதவிக்கு ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவாக கண்டெஸ்ட் பண்ணார் பை எலெக்ஷன். ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் காங்கிரஸ்லேருந்து வந்திருந்தாங்க, அவங்களெல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு அங்கேயும் அடிச்சுக்கிட்டு வந்தாப்புல. எல்லாம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தேர்தல் சமயத்தில் வந்து கொஞ்சம் சொதப்பி, அதாவது சந்திரபாபு நாயுடு விவசாய கடனெல்லாம் ரத்து பண்ணுவதுன்னு அடிச்சு விட்டாப்புல. நம்ம அது வந்து இல்லை இல்லை அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கி வாசிச்சாப்புல. தோற்று போயிட்டோம், அது வேற கதை, அது விட்டுருவோம். அதுக்கப்புறம் நந்தியாலாவில் பை எலெக்ஷன் வந்தது. அந்த பை எலெக்ஷனுக்கு பார்ட்டி என்ன பண்ணுச்சுன்னா, தெலுங்கு தேசம் எம்எல்சி ஒரு ஆள் அந்த ஆளை அந்த போஸ்ட்டுக்கு ராஜினாமா பண்ண வச்சு நந்தியாலா பை எலெக்ஷனில் வந்து தன்னுடைய கட்சி வேட்பாளராக இறக்கியாச்சு, புட்டுக்குச்சு. இதே என்னடான்னா, இந்த வெண்ணை திரண்டு வரப்போ தாழி உடைச்ச கதையா அவங்களே சொதப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த திருப்பதி சமாச்சாரம், திருப்பதியில் வந்து இந்த புதிய சமையல் கூடம், அதுக்கு சுரங்கம் இருக்குது, அதில் பெருமாள் நகரெலாம் இருந்தது, அதை சந்திரபாபு நாயுடு நோண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். இப்படி நிறைய லொல். இதை யாரா சொல்கிறதுன்னா ஒரு ஐயர். அந்த ஐயர் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அது பெரிய இம்சை. சரியாத கொஞ்ச நாள் ஓட்டி 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 பார்த்தாப்புல ஒன்றும் வேலைக்காரங்களும் விட்டாப்புல. அதுக்கப்புறம் இந்த இது என்னது, இந்த கோழி பந்தயத்தில் கோழி காலுக்கு கட்டுவாங்க ஒரு கத்தி, அந்த கத்தியில் ஒரு பையன் வந்து இங்கே குத்திட்டாப்புல. அதுக்கு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காப்புல. இப்போ குத்திட்டான் ஆயிப்போச்சு கதை. பேசாமல் பையனை கூப்பிட்டு இன்னொரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு, தம்பி ஐ வாண்ட் மோர் எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அது இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. அது ஒன்று. அடுத்தது வந்து என்னடானா, எனக்கு புரியாத மேட்ரு, வந்து தெலுங்கானாவில் வந்து கே சந்திரசேகர ராவ் மறுபடியும் ஜெயிச்சு வந்திருக்காரு, சந்தோஷம். சந்திரபாபு நாயுடா கேசிஆரும் ஒரே பேட்ச். இவரும் இங்கே சிஎம், அவர் அங்கே சிஎம். இங்கே எங்கால் வந்து சிவ இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டார், ஒரு வெங்காயத்தை உரிக்கல. கேசிஆர் பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்ணாப்புல, மக்கள் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி ஓட்டு போட்டுருக்காங்க, சந்தோஷம். ஆனால் இங்கே வந்து ஓவர் ஜால்ரா. இன்னைக்கு வந்து ஆந்திரா இருக்கிற நிலைமைக்கு கேசிஆரும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா ஸ்டேட்டை பிரிச்சாச்சு, இல்லை வருமானம் பாதி ஆயிடுச்சு, கேபிட்டல் போயிடுச்சு, எத்தனை அதை விட்டு போட்டு அந்த ஆளை தூக்கி தோல் மேலே உட்கார வச்சுக்கிட்டு நம்ம எதிரியை இன்னொருத்தர் அடிக்கலாம், சந்தோஷம். அதை வந்து நம்மட்டு சரி போட ரசிக்கணும். அதை விட்டு போட்டு அவனை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இப்போ கேசிஆர் வந்து என்ன சொல்லிட்டான், சந்திரபாபு நாயுடு வந்து எங்கள் ஸ்டேட் அரசியலில் தலையிட்டாப்புல, நான் ஆந்திரா அரசியலில் வந்து தலையிட போகிறேங்கிறாப்புல. இதெல்லாம்
தேவையா? நக்கர்வமும் பாபம்.